What's up and welcome back to my channel. So in this video, இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இந்த லுக் வந்து என்கிட்ட இருக்கிற ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அது எப்படி எனக்கு வர்க் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிவ் அவே. ஸோ இதை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் ஃபர்ஸ்ட் கிவ் அவே வில் ஹேப்பன். ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்க போகுது. நீங்களும் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் க்ரைட்டீரியா தான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் போய் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் த கிவ் அவே கான்டெஸ்ட். நீங்களும் கலந்துக்கலாம், நீங்களும் டெஃபினெட்டாக அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வின் பண்ணலாம். ஸோ எஸ் மறக்காமல் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்தர் ரேண்டிங், லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு தி வீடியோ. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாலெஸான பேஸ் மேக்கப் வேணும் அப்படின்னா நம்ம ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே நம்ம போடுற மேக்கப் தான் வந்து ஃப்ளாலெஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை ப்ரெப் பண்ணி போகிறேன். ப்ரெப்பிங்க்கு நான் மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு லிப் பாம் வைக்க போகிறோம். ஏர்த் ரிதமோட இந்த டின்டட் லிப்பி எடுத்திருக்கேன். அதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டின்டட் லிப் பாம்ல வந்து இதுவும் ஒன்று. ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மாவிஷ் ஷேட். இது நல்ல ஒரு பட்டரி டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். ஸோ நான் இதை எடுத்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். டீப்பர் காம்ப்ளெக்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த டின்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். டே டு டே பேசிஸில் ஒரு நல்ல டின்டட் லிப் பாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வின்டர் அகேன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபேஸில் வந்து அடிஷ்னல் க்ளோ வந்து நம்ம ஆட் பண்ணால் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு க்ளோ ஆட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி மேக்கோட இந்த ஸ்டோக் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற வேரியன்ட் வந்து கோல்ட் லைட். இது வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் ஆட் பண்ணும், நல்ல க்ளோவும் கொடுக்கும், நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். இதில் இந்த சங்கி கிளிட்ரி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது, க்ளோ ஃப்ரம் வித்தின் ஆட் பண்ணுற மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நேச்சுரல் ஷீன் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் ஆட் பண்ணும். ஸோ வந்து இது ஒரு வின் வின் கைண்ட் ஆஃப் திங். யூ நோட்டிஸ் தட்? ஸோ இப்போ போட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் க்ளோ ஃப்ரம் வித் அண்ட் ஃபினிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது, பிங்க் லைட், கோல்ட் லைட், ஒரு காப்பர் டின்ட் இருக்க மாதிரி வேரியன்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷீன்ஸ் இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி டீப் டு டஸ்கி ஸ்கின் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா கோல்ட் லைட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மேட்சாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸை ப்ரைம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரைமிங்க்கு நான் இன்னைக்கு ஃப்ளவர் பியூட்டியோட பர்ஃபெக்டிங் ப்ரைமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ் தான். இது நைக்கோட ஹாட் பிங்க் சேல்லேருந்து தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். இதில் கொஞ்சமாக எடுத்து எனக்கு எங்கெங்கே வந்து குயிக்காக ஆயிலியாக டர்ன் ஆகும் அங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த எஸ்டி லாடோட டபுள் பை ஸ்டேயின் ப்ளேஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஷேட் நம்பர், ஐ மீன் ஷேட் 5W1.5. ஷேட் நேம் வந்து சினமன். இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலர் போயிட்டு போகிறோம். கன்சீலருக்கு நான் இன்றைக்கி டூ ஃபேஸ்டோட பாண்டஸ் பே கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து வார்ம் சாண்ட். இது வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட். ஸோ இதை வச்சு கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நோஸ் வந்து நான் இன்னைக்கு ஒரு தனி ஸ்டெப் ட்ரை பண்ணோன்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம நோஸை கடைசியாக பார்த்துக்கலாம்.
இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்டோரிங் ஸ்டெப்பை நீ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது நான் இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து பார்த்துட்டு தான் இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நோஸை ஃபுல்லாக கான்டோர் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நோஸ் ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுறோம். வந்து கொஞ்சமாக சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணி போகிறோம். இன்னைக்கு செட் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு மேக்கோட இந்த காம்பாக்ட் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். இதில் என்னோட நம்பர் வந்து NC44.5. இது வச்சு நான் என்னோட ஃபேஸ் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் இந்த பெனிஃபிட்டோட கூஃப் ப்ரூஃப் ப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வியர் டன் வித் ஐப்ரோஸ். இப்போ குவிக்காக ஐ ஷேடோ போய்க்க போகிறோம். ஐ ஷேடோவுக்கு நான் இன்னைக்கு ஹுடா பியூட்டியோட காக்கி ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட கலர் தீம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் போட்டோம். இப்போ லாஸ்ட் வந்து இந்த ஷேட் எடுத்து மிட் ஆஃப் தி ஐலெட்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணி போகிறோம். ஃபேஸ் ப்ரான்சிங்க்கு நான் இந்த ஹூலாவோட டோஸ்டட் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் ப்ரான்சிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் குவிக்காக போயிட்டு என்னோட ப்ளஷ் அப்ளை பண்ணி போகிறேன். ப்ளஷ்க்கு நான் இன்னைக்கு மேக்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் நேம் வந்து ஃபெலோ பவர். ஸோ நான் இதை வந்து இன்னைக்கு என்னோட ப்ளஷை யூஸ் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் இப்போது காஜல் போய்க்கு போகிறோம். காஜலுக்கு நான் வந்து கே பியூட்டியோட இந்த காஜல் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நான் என்னோட அப்பர் அண்ட் லோ வாட்டர் லைன் வந்து நல்லா டைட் லைன் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் மஸ்காராவுக்கு நான் இந்த மெய்பிலினோட லேஷ் சென்சேஷனல் மாஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல திக் கோட் ஆஃப் மாஸ்காரா என்னோட அப்பர் அண்ட் லோவர் ஐ லேஷஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், வி ஆர் டன் வித் ஐப்ரோஸ். ஃபைனலாக லிப்ஸ்டிக் வந்துட்டோம். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்னைக்கு மேக்கோட
நேச்சுரல் பாண்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு ஷேட் வச்சிருக்கேன். இந்த ஷேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் அண்ட் இதுல கொஞ்சம் பிங்க் அண்ட் பீச்சிஷ் அண்டர் டோன் இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க டீப் காம்ப்ளெக்ஷனா இருக்கீங்கன்னா எவ்ரிடே வேருக்கு ரொம்ப சூட்டபிளா உங்களை வந்து உங்க ஸ்கின் டோனை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷேடா வந்து இருக்கும். இதுதான் இந்த ஷேட். எவ்ரிடே வேருக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த ஷேட். அண்ட் எனக்கு இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேட் ஃபினிஷும் கூட. கொஞ்சமா வந்து ஹைலைட்டர் போட்டுக்க போறேன். ஹைலைட்டருக்கு வந்து நான் மேக்கோட எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஹைலைட்டர் அண்ட் ஷேட் ஓ டார்லிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மைல்ட் கோல்ட் ஹைலைட்டர். ஸோ இது வந்து நான் என்னோட ஹை பாயிண்ட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் குயிக்கா போய் ஒரு இயரிங் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். So that's it, we are done with this makeup look and this is how it turned out. எனக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ வில் மீட் யூ கைஸ் அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பை பை.